இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பார்ந்த உலகத்தமிழ் பொதுமக்களே, நண்பர்களே, இன்னைக்கு ஒரு ஆப்பு, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி, இங்கே பாருங்கள், இவ்வளோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு மூணு கோடு இருக்குது, அந்த மூணு கோடை கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க்குன்னு வரும். இந்த டாஸ்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது விளம்பரம் வருது. இந்த விளம்பரத்துக்கு தான் நமக்கு அமௌண்ட்டு தராங்க. இந்த விளம்பரம் வந்தோடனே என்னென்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். வியூஸ் முடிஞ்சால் டாஸ்க் முடிஞ்சிடும், டாஸ்க் முடிஞ்சால் உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். இந்த மாதிரி ஈஸியாக முடிக்கக்கூடிய அருமையான ஆப்பு என்வாயர்மெண்ட் சென்டென்ஸ். பார்த்தீங்களா, 11, 10, 9 அப்படியே இறங்குது பாருங்கள். இது மாதிரி நம்பர் வந்து ரிடியூஸ் ஆகும். ரிடியூஸ் ஆனவுடனே டன்னு வரும். அப்படியே ரிப்பர்ட் போனீங்கன்னா அமௌண்ட்டே ஏறிக்கும். இது மாதிரி ஈஸியாக முடிக்கலாம். முடிக்க முடிக்க அமௌண்ட் ஏறும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேடிஎம் அக்கௌண்ட் வேணும். பேடிஎம் அக்கௌண்ட்டை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னுடைய தமிழ் பாண்டியன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போண்டி கோவிந்தன் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னுடைய வீடியோலாம் உங்களை நோக்கி வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, அருமையான ஆப்பு டெய்லி வருது. டெய்லி பண்ண பண்ண உங்களுடைய ஆப்பு, இங்கே பாருங்கள், இந்த என்வாயர்மெண்ட் ஸ்டடீஸ் வந்து கரெக்டாக வரும். வந்து விளம்பரம் வருது. விளம்பரம் வந்தால் தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதனால் ஈஸியாக முடிக்கலாம். முடிக்க முடிக்க உங்களுக்கு அமௌண்ட்டு ஏறிக்கும். டன்னுன்னு வரும். டன்னுன்னு வந்தோடனே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படியே பேக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்படி தான் ஒவ்வொரு வியூஸும் ஒவ்வொரு டாஸ்க்கு முடியும். விளம்பரம் வருது பாருங்கள். இந்த விளம்பரத்துக்கு தான் நமக்கு அமௌண்ட்டு தராங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க. இது மாதிரி ஈஸியாக முடிக்க முடிக்க உங்களுக்கு அமௌண்ட் வரும். பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் பேடிஎம் அக்கௌண்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட்டில் பேடிஎம் அக்கௌண்ட்டில் உங்கள் பேர், உங்கள் இமெயிலு, உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் இணைச்சிங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் வர அமௌண்ட்டு பூரா உங்களை நோக்கி வரும். ஈஸியாக முடிக்கலாம். முடிக்க முடிக்க உங்களுடைய அமௌண்ட் ஏறும். ஒரு நாளைக்கு 10 ஆப் 20 ஆப் போட்டிங்கன்னா 20 ரூபா கிடைக்கும். மாதம் 600 ரூபா கிடைக்கும். உங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் வந்து 300 ரூபா இருந்தால் 2 மாதத்துக்கு முன்னே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு பணம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பணம் வாங்கிக்கலாம். ஆக மொத்தம் ஈஸியாக முடிக்கக்கூடிய அருமையான ஆப்பு டெய்லி வருது. டெய்லி பண்ண பண்ண உங்களுடைய அமௌண்ட் ஏறிக்கும். இந்த விளம்பரத்துக்கு தான், கீழே உள்ள விளம்பரம் தான் நமக்கு முக்கியம். அந்த விளம்பரம் வந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இது மாதிரி பண்ணி பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்புறம் பேடிஎம் அக்கௌண்ட்டு ரெடியான உடனே கேஒய்சி பண்ணணும். பேடிஎம்மில் கேஒய்சி எங்கே பண்ணணும் அப்படின்னா பேடிஎம் அக்கௌண்ட்லேயே போய் கேஒய்சின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் ரீசார்ஜ் கடையை காமிக்கும். அந்த கடையில் போய் உங்களுடைய பான் கார்டு, ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் மூணு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி தருவான். அந்த ஓடிபியை இந்த ஃபோனில் இணைச்சிட்டிங்கன்னா பேடிஎம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் வர அமௌண்ட்டு பூரா உங்களுக்கு பணமாக ஏறிக்கும். ஆக மொத்தம் ஈஸியாக முடிக்கக்கூடிய அருமையான ஆப்பு டெய்லி வருது. டெய்லி பாருங்கள், பார்க்க பார்க்க உங்களுக்கு அமௌண்ட் ஏறிக்கும். ஒரு ஆப்புக்கு 50 பைசா, அதாவது ஒரு விளம்பரத்துக்கு 50 பைசா போடு. 2 ஆப்பா 4 ஆப்பா என்ன பாருங்கள். 4 கிளிக்கு 2 கிளிக்குன்னு வரும். 2 கிளிக் வந்தால் 1 ரூபா, 4 கிளிக் வந்தால் 2 ரூபா. ஆக மொத்தம் உங்களுக்கு 2 ரூபா மணிக்கு கிடைக்கும். இது மாதிரி ஈஸியாக முடிக்கலாம். இன்னும் ஒன்று இருக்குது, இதை முடித்த உடனே அதை காமிக்கிறேன். எப்படி கிளிக் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இது மாதிரி ஈஸியாக முடிக்கலாங்க. எப்படி ஒவ்வொரு ஆப்பும் ஏறும்போது உங்களுக்கு சில சமயம் அடுத்த நாள் கூட விளம்பரம் வரலாம். முதல் நாள் ஏற்றினோன்னு வராது, அடுத்த நாள் வரும். ஆக மொத்தம் 3 நாள் ஒரு ஆப் வந்து 3 நாள் 4 நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஈஸியாக முடிக்கலாங்க. முடிக்க முடிக்க உங்கள் அமௌண்ட்டு ஏறிக்கும். பார்ப்போம் அடுத்த ஆப்பில் கிளிக் வரும். அந்த கிளிக்கை எப்படி பண்ணலாம், எப்படி உங்கள் அமௌண்ட்டு ஏறுதுங்கிறத பார்க்கலாமா. உங்களுக்கு இந்த இது ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், கிளிக் அப்படின்னு வருது. அந்த கிளிக்கை கிளிக் பண்ணிட்டேன். யூ கேன் டேப் அப்படிங்கிறது ஸ்லோவாக வருது. விளம்பரம் வர லேட்டாகுது. இந்த விளம்பரம் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஈஸியாக முடிக்கலாம். முடிக்க முடிக்க உங்களுடைய அமௌண்ட்டு ஏறிக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம் வச்சுருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி 1 நிமிஷம் அதை வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ஏறிடும். ஓகேவா, இது மாதிரி ஈஸியாக முடிக்கக்கூடிய அருமையான ஆப்பு டெய்லி வருது. டெய்லி பண்ணுங்கள். அது வரல, இல்லை ஸ்லோவாக இருக்குது. அது மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். அடுத்தாப்பில் என்ன அப்படின்னா ரேட்டர்ஸ்னு ஒன்று போடணும். 5-ஸ்டார் ரேட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். அந்த 5-ஸ்டார் ரேட் போட்டிங்கன்னா தான் இந்த ஆப் வந்து முழுமையாக முடியுதுன்னு அர்த்தம். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அமௌண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. டீம் ஹிஸ்ட்ரி, டீம் டாஸ்க், அப்பட் அமௌண்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ரேட்டர்ஸ் 5-ஸ்டார் ரேட் போடணும். போட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து முழுமையாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, 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 வணக்கம்.